ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நேற்று ஒரு நாள் வந்து நம்ம இல்லை, நான் இல்லாததுனால ரிவ்யூ பண்ணலை. பட் வந்துட்டு நேற்று வந்து செம்மையாக இருந்துச்சு எபிசோட். நான் பார்த்தேன், செம்ம ரோஸ்டாக இருந்தது. நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வந்தது. எந்த குழப்பமும் இல்லாமல் கமல் சார் வந்து ஒரு ஃப்ரீயாக ஓப்பனப்பாக இத்தனை கொஷின் கேட்டிருந்தாரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப எபிசோட் நல்லா இருந்தது. நேற்று வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப இதுவாக இருந்தது. அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், சாரி கேட்டார் பாலா, அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது பாலா ஃபேன்ஸ் இருந்தேன் அப்படிலாம் இல்லை. பாலா ஃபேன்ஸ்க்கு வந்து தப்பாக சொல்லணும் அப்படிலாம் இல்லை. அவங்களாம் எதுவும் ஹர்ட் பண்ணல. பாலா எது பண்ணாலும் இனிமேல் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து நடிச்சு 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 தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ பாலா வந்துட்டு நீங்கள் என்னதான் வந்து அவன் வந்து ஓப்பன் அப் பண்ணுறான், யாருக்குமே தைரியம் இல்லை அப்படின்னா கூட அதை ஏற்றுக்கலாம் முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம ஆரி ஃபேன்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஆரி ஃபேனு, ஆரி ஆர்மி என்னென்ன ஆரியில் இருக்கோ வச்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ அது வந்து நேர்மையாக இருக்கவங்க ஃபேனாக இருக்கிறதும், அப்போ அவங்களுக்கு வந்து பணிஞ்சு பேசுறதும், அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறதும் அது தப்பே கிடையாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதுதான் நான் பண்ணுவேன். இன்னும் ரெண்டு வாரத்தில் அதான் பண்ண போகிறேன். ஸோ நான் தான் அப்படி பண்ணுறேன்னு பார்த்தா எனக்கு வர நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு, ஆரி ஜென்யூன், ஆரி சூப்பரா, அப்படிலாம் கமெண்ட் வருது. ஸோ வந்து பார்க்காதவங்களே ஆரி பிடிக்கும் போது பார்க்குறேன்னா எனக்கு பிடிக்காதா, அதான் அர்த்தம். ஸோ வந்து இதான் நடந்தது. நேற்று ட்விட்டர்லையுமே ட்ரெண்டிங்கில் இருந்தார். ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்கிறதுக்கும் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஃபேமஸாக இருக்கணும், பிக் பாஸ் போகணும் அப்படி தான் இல்லை. எதை வேணால் ட்ரெண்டிங் பண்ணலாம், எப்படி வேணால் ட்ரெண்டிங் பண்ணலாம். ஸோ நேற்று ட்விட்டர்லையும் ட்ரெண்டிங் அந்த அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு. ஹானஸ்டிக்கு என்றைக்குமே பரிசு கிடைக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு எபிசோடில் ஒரு விஷயம் நடந்தது, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ப்ரொமோட் 2 பற்றி தான் சொல்கிறேன். கமல் சார் வந்துட்டு, சரி ஓகே, எபிசோட்குள்ளே ப்ராப்பராக போயிட்டு பேசுவோம். எபிசோடு ஆரம்பிச்சது, எபிசோடு ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்தாங்க. வந்தவுடனே வந்துட்டு நான் எப்பயும் போல் இந்த இயர் பற்றி பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி இயர் பற்றி பேசினாலும் அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் வந்தவுடனே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து பிரச்சாரம் பண்ணணுமா, ஏன்னா இவர் போய் எல்லாத்தையும் பிரச்சாரம் பண்ணிட்டு வரார்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கம்மியாயிடுச்சு, நான் எதுக்கு இந்த டைட்டில் வின் பண்ணணும், எனக்கு ஏன் இந்த டைட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ண சொன்னார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக தான் பண்ணாங்க. அது வந்து பாலா வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணி தள்ளுவோம், எனக்கு வந்து பேச பிடிக்கல. ஸோ வந்து மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க, தெளிவான பாயிண்ட் வச்சாங்க. இதுக்கு தான் நான் வந்தேன், இவ்வளோ நான் இது பண்ணேன், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பாலா ஏன் ஒமிப்படும், பாலா பண்ணது முற்றிலும் ஆக்டிங் மாதிரி தான் இருந்தது. நீங்கள் சொல்லலாம், என்ன ரொம்ப தான் பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் பாலா தப்பு, தப்பு சொல்லணும் குறை சொல்லணும்னு வரலங்க. பாலா நாளைக்கு நல்லது பண்ணால் நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் பாலா வந்து எல்லாமே ஆக்டிங், எல்லாமே நடிப்பு. இத்தனை நாள், 90 நாள் இவ்வளோ நடித்து இவ்வளோ ஒரு வேலை பார்த்தவருக்கு எதுக்கு நாங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு எரிச்சல் வந்துச்சே தவிர மற்றபடி வந்துட்டு பேசக்கூடாதுன்னு தான் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காலர் ஆஃப் த வீக், காலர் ஆஃப் த வீக் பார்த்துருப்பீங்க. ரம்யா க்வெஸ்சன் வந்தது, ஏன் ஓப்பனப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கலாம், ஏன் ஆரி மாதிரி பேச மாட்டீங்கன்னு கேட்டாங்க. அதிலே தெரிஞ்சிருப்பீங்க என்ன நடக்குது, என்ன ஆகுது, வெளியே என்ன உள்ள என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆரி மேலே ஒரு ஜெலஸ் வந்துருச்சு. அவங்க, நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு, அது உண்மைதான். நமக்கு வந்து நம்மளே அறியாமல் இவங்க பண்ணுறதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஃப்ரைடே எபிசோட்லாம் உங்களுக்கே தெரியும், நானுமே ரிவ்யூ வந்து டெரிஃபிக்காக பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்துருச்சு. சாட்டர்டே நேற்று பார்த்தபோது தான், அப்பாடா ஏதோ கமல் சார் புரிஞ்சு பேசினாரே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல இது வரைக்கும் பாலா வந்து அவர் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நேத்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ண அளவுக்கு எந்த இடத்துலயுமே பண்ணவே இல்லை. ஏன்னு நமக்கே ஒரு டவுட், ஆரி தப்பு பண்ணா கேட்கிற அவர் ஏன் பாலா பண்ணா கேட்க மாட்டாருன்னு ஒரு எரிச்சலா இருந்தது அது. அது ஏன்னா காமன் பீப்புளா இருக்கும்போது இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இருந்தது அப்போ. அந்த டைம்ல ஆரிலாம் ஃபேன் இல்லை அப்பவே, அந்த டைம்ல இப்ப நாங்க ஆரி ஃபேன் தான். அது இப்ப சொல்றதுக்கு வந்து எங்க அசிங்கமே இல்லை. ஆரி ஃபேன் தான், ஆரி ஆர்மி தான், என்ன ஆரியில் என்ன இருந்தாலும் அது நாங்கள் தான், ஓகேங்களா. அது எல்லாத்துலேயும் மெம்பராக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு ஏன் இப்படி இவ்வளோ வெறுத்து சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஆரிக்கே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணேன். ஆமாங்க, ஆரி யார் ஃபேனோ அவங்க தானே சப்போர்ட் பண்ண முடியும். நான் போய் ரியோக்கா சப்போர்ட் பண்ண முடியும், ஆரிக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். அதில் என்ன டவுட் உங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இனிமே எந்த தப்பு பண்ணாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அது பாலா தப்பான தப்புன்னு சொல்கிறோம்ல, ஆரி தப்பான தப்பு சொல்ல மாட்டோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து என்னங்க இப்படி ஒன் சைடாக பயோஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, எங்க ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு இது எடுத்துக்கோங்க. உங்களை ஒரு ரூமில் விடுறாங்க,
ஃபோன் கிடையாது, யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீங்க பேசுறதே வாய் மூடின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணாம நம்ம யாருக்குங்க சப்போர்ட் பண்ண போறோம்? உள்ளதான் யாரும் சப்போர்ட் இல்லை, வெளியாச்சும் சப்போர்ட் பண்ணுவோமே, அதுக்குதான் சப்போர்ட் பண்றோம், வேற எதுக்கும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சப்போர்ட் இருக்கு அவருக்கு, எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட் இருக்கு. ஸோ மத்தவங்க நீங்க பாலா ஃபேன்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகுமா, ரியோனா சப்போர்ட் பண்ணி தான், மத்த ஃபேன்ஸை பத்தி எனக்கு தெரியல, பட் ஆரிக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இவங்க இந்த ரொம்ப ஹெக்டிக்கான சுச்சுவேஷன்ல இருக்காங்க சேனலுமே, அது நிறைய போயிட்டு இருக்கு. நான் அப்புறமா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றேன், இப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆனோன்னு இது இந்த முடிச்சுட்டாங்க, இது முடிச்சேன்னு ரம்யா கால் வந்து இப்படி இருந்தோடனே வந்துட்டு எனக்குமே வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. ரம்யாக்கு வந்து என்னன்னா ஓவர் கான்பிடென்ட் ஆயிடுச்சு, தான் தான் வந்து டைட்டில் வின்னர், தான் தான் வந்து எல்லாமே இது பண்ணும், தனக்கு தான் அப்படின்ற கான்பிடென்ட் வந்து அவங்க அதான் சொல்லுவாங்களே ஆள் மனசுல பூந்து யாரோ ஒன்னு நம்ப வச்சுட்டாங்க, அந்த மாதிரி நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ரம்யா வந்து எக்ஸ்ட்ராடினரியா எடுத்துட்டாங்க, எக்ஸ்ட்ரீமா நம்மளை இனிமே யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா நாமினேஷன் ஒரு ஒரு வாட்டி வரும்போது அவங்க வந்து தைரியமா பாத்தீங்களா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன், என்ன நடந்து சொல்றேன், அந்த கான்பிடென்ட் அவங்களுக்கு இன்னைக்கு லூஸ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த காலர் ஆஃப் தடி முடிஞ்சோடனே கார்டு வந்தது. என்ன கார்டுனா அவங்கவுங்க பேர் எழுதியிருக்குமாமா, அந்த கார்டு எடுத்து பின்னாடி இருக்கவங்க பத்தி சொல்லணும். ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, யாருமே வந்து அந்த அந்த டாஸ்க்ல வந்து பேக்கேஜ் பத்தி பேசலையா, ஒருத்தரை பத்தி பேசுறாங்கன்னு இருந்தாலே அவங்க இத்தனை வருஷம் சாரி இத்தனை நாள் இருந்ததுக்கான அர்த்தம் தான் அது, ஓகேங்களா. அப்ப ஆரி பேசும் போது மட்டும் ஸ்டாப் பண்ண கமல் சார், ஏன் வந்து பாலா பேசும் போது பால் டாஸ்க் அதுவும் பேக்கேஜ் தானே அதையே ஸ்டாப் பண்ணல? என்னைக்கோ இருந்த காலர் டாஸ்க் நீங்க சொல்லலாம், ஆனா என்னைக்கோ இருந்த காலர் டாஸ்க் தப்பதானே எடுத்து சொல்றாங்க. அந்த அந்த அதை அதை வந்து இது வந்து ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டு, ஏன் அது ஸ்ட்ராட்டஜி தான், அது அது எப்படி ஸ்ட்ராட்டஜி இல்லாம இருக்கும்? ஏன் சார் நீங்களும் வந்து பயாஸ்டா பேசுறீங்க, நேத்து அப்படி பேசுனீங்க, இன்னைக்கு வந்து என்ன நீங்க பயந்து பேசுறீங்க, சப்போர்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றீங்க, ஆரிய மந்திரியை எதிர்த்து பேசுறீங்க, அதனால தான் போட்டிருந்தாங்க கமல் சாரும் ரம்யா ஆர்மி போலன்ட்டு. ஏன்னா வந்துட்டு ரம்யா ஆர்மி நேவி அதெல்லாம் அப்படிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் சொல்லும் போது வந்து தப்புனா இன்னொருத்தர் சொல்லும் போது தப்புன்னு சொல்லணும். இப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 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 எட்டு பேருமே, அப்ப எட்டு பேர் இருந்தாங்க இல்லையா, சோ எட்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஒரு கருத்து, அந்த அந்த கார்ல இருக்கிறவங்க பத்தி ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னாங்க. ஸோ மத்தவங்க சொல்லும் போதெல்லாம் அமைதியா இருந்த கமல் சார் ஆரி சொல்லும் போது மட்டும் இது ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கேட்டாரு. என்ன ஏன் ஏன் சார் அது ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு சொல்றீங்க, ஒரு அவர் என்ன சொன்னாரு அதை முழுசாவே நீங்க பேச விடல, நீங்களுமே அவர் இப்படி பேச விடாம இருந்தீங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? உங்களை நம்பி நேற்று அவ்வளவு கான்பிடென்ட்டா அவர் இருந்தாரு, பட் நீங்களுமே இப்ப முட்டுக்கட்டை போடுறீங்க, எங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து உடன்பாடே இல்லை, எனக்கு எனக்கு வந்து அந்த அந்த இதுவே பிடிக்கவே இல்லை. ஏன்னா மத்த அவர் வந்து ஒரு வேலை வந்து நேற்று நம்ம பாலாஜி நிறைய ரோஸ் பண்ணிட்டோம், அதனால வந்து இன்னைக்கு ஆரியை வந்து ஏதாவது பண்ணணும், அப்பதான் பாலா ஃபேனுக்கு வந்து இது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல, சேனல் நினைச்சாங்களான்னு தெரியல. உடனே கமல் சார் வந்து இப்படி பேசினாரு, இது வந்து ரொம்ப வந்து இது அவரை நம் அவரை நம்ம குறை சொல்ல நம்ம ஆள் கிடையாது, அவர் வந்து பெரிய வேற லெவல் அவரு. ஸோ அவரை நான் குறை சொல்ல, ஆனா வந்து மனசு கஷ்டமா இருந்தது சொல்றேன். ஏன் மனசு கஷ்டமா இருந்ததுன்னா எல்லாருமே அப்படி பார்த்தா பேக்கேஜ் பத்தி தான் பேசுறாங்க, எல்லாருமே இது வரைக்கும் நடந்ததை பத்தி தான் பேசுறாங்க. பட் ஏன் ஆரிக் சொல்லும் போது மட்டும் நீங்க வந்து அப்படி ஒரு வார்த்தையை வச்சீங்க, ப்ரொமோட்டும் ஏன் நீங்க அப்படி பண்ணீங்க, அது வந்து எங்களுக்கு எனக்கு அது உடன்பாடே இல்லை, பிடிக்கலன்னு உடன்பாடு இல்லை. ஸோ அதை நம்ம அதோட விட்டுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு சேவ் பண்ணும் இல்லையா, மிச்சம் இருக்க பேர் சேவ் பண்ணும், நேத்து வந்து கேபியை சேவ் பண்ணிட்டாங்க, மிச்சம் இருக்க பேர் சேவ் பண்ணு சொல்ல உடனே சோம் வந்து தனியா உட்காந்துருந்தார். சோம் தனியா உட்காந்துருந்தா என்ன சார் கமல் சார் வந்து கான்பிடென்ட்டோ அதனாலதான் வந்து நீங்க சேவ் அப்படின்னு சொன்னாரு. சோம் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்துட்டு கொஞ்சம் அமைதியா இருந்தாரு, மூவ் வந்து சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு சொல்றோம் சோமோட இது வந்து ரொம்ப பொறுமையா யோசிச்சு தெளிவான முடிவு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் அன்சீன்ல காமிக்கும் போது பார்த்தா கூட அவங்க பேசுறதுலாம் நிறைய சோம் பேசுறதுலாம் சோம் கேபி பேசுறதுலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு புரிய வைக்குது, ஓ இப்படியா ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு உங்களுக்கு இனி வரும் நாள் அதெல்லாம் புரிய வரும் பாருங்க. ஸோ அன்சீன் பார்க்காதவங்கலாம் கொஞ்சம் கஷ்டம்தான், அன்சீன் பார்த்து ஃபாலோ பண்றதுல எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுலேயுமே தெரிய வருது. ஸோ அவங்களோட அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் பிளே வந்து ரொம்ப கிளீனா இருக்கு, கிளீன் கிறிஸ்டலா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சோமை சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது யாரு, நம்ம சிவானி ரம்யா அஜித். இதுல வந்து ரம்யாவை வந்து ஃபர்ஸ்டே சேவ் பண்ணிருந்தானு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து திருப்பி கையில பிடிச்சிருக்க முடியாது. ஐயோ நம்ம பண்றதெல்லாம் கரெக்டு, நம்ம பண்றதெல்லாம் இது ஓய் ஜாலி, நம்ம தம்பி சொல்றதெல்லாம் போயின்னு இருப்பாங்க. அதை வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்த வைக்கணும், அந்த டைட்டில் வின்னர் ரம்யா வந்து மாத்தணும்ன்றதுக்காக வந்துட்டு அவங்க வாயிலே அந்த வார்த்தையை வர வச்சாங்க. என்ன வர வச்சா, இப்ப சோம்பு சேவ் பண்ணிட்டு வந்து பிரேக் போயிட்டாங்க, அப்ப வந்து மூணு பேர் பேசுறாங்க,
நம்ம ஆஜித் சிவானி ரம்யா பேசுறாங்க. அப்ப ரம்யா வந்து சொல்றாங்க, எல்லாரும் என்ன டைட்டில் மேட்ச் எனக்கு எரிச்சலா இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்பயே சொல்ல வேண்டியது தானே, நாங்க எத்தனையோ அன்சீன்ல பார்த்தோம் டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர் கூப்பிடுறா. அப்ப வந்து ரம்யா சிரிச்சுன்னா இருந்தாங்களே தவிர அவங்க வந்து எந்த இடத்துலயுமே டைட்டில் வின்னர் சொல்லாதீங்கன்னு சொல்லவே இல்லையே. எந்த இடத்துலயுமே அவங்க அதை வந்து இன்னைக்கு காமிச்ச வெறுப்பு அவங்க அன்னைக்கு காமிக்கலையே. அப்ப அவங்க டைட்டில் வின்னர்ன்றது எல்லாரும் எதிர்பார்க்கறது தான், அது மனுஷனோட இதுதான், அதுக்கு நாங்க ரம்யா தப்பு சொல்லல. பட் இன்னைக்கு வந்து சொல்றாங்க எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன இது பண்ணிட்டீங்க அப்படின்னா மேபி அரம்யா அது அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், யார் உங்களை டைட்டில் வின்னர் சொன்னாங்களோ அவங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஸோ எது நீ எங்களுக்கு இந்த சந்தோஷமா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரம்யாவுக்கு வந்து உணர்த்திட்டாங்க. ரம்யா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணு தான், கொஞ்சம் நல்ல ஒரு பிளே இருக்கும். கொஞ்சம் நேரம் சமீப காலமா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து சரியில்லை, அவங்களோட யோசிச்சு அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுமே கொஞ்சம் வந்து சேஃபா பின்னாடி நோந்து நோந்து போய் ஆரம்பிச்சிட்டாங்க. தைரியமா இருந்த பொண்ணு வந்து அப்படியே பின்னாடி போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நமக்கும் ரம்யா மேல வெறுப்பு வந்துருச்சு. வெறுப்பு வந்து இல்லாம நேத்து எபிசோட் பாத்திருப்பீங்க, ஆரி கிட்ட வந்து தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் அப்படின்றலாம் வந்து ஓவர் ஆட்டிடியூடா இருந்தது, அதை பார்க்கவே சகிக்கல. ஸோ அதெல்லாம் வந்து எரிச்சலா இருந்தது நமக்கு. ஸோ ஆனா வந்து இப்போ இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அவங்களுக்கு காலர் ஆஃப் த வீக் மூலியமா. இதை வச்சு அவங்க மாறணும், மாறினா சூப்பர் பிளே, மாறலன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம இது சொல்றதுக்கு இல்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் இவங்க மூணு பேர்ல ஒருத்தர் சேவ் பண்ணோம் இல்லையா, நம்ம சிவானியை சேவ் பண்ணாங்க. சிவானி சேவ் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா திட்டிட்டு போகும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு சிவானி சேவ் ஆயிடுவாங்கன்னு. ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மா அவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேற்பட்டு அவங்க எவிக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸே கொடுக்காத மாதிரி ஆயிடும். ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் சேனல் கொடுத்து வைக்கிறதுனால அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சு போச்சு சிவானி சேவ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஜித்தும் ரம்யாவும் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களோட இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ராலி இருக்கும், அந்த ட்ராலி வந்து கிரீன் ரெட்டுன்னு இருக்கும், உங்களுக்கே தெரியும் ரெட் ஃபார் டேஞ்சர் இல்லையா. ஸோ ரெட் வந்து எவிக்டர், ஸோ ஆஜித் பேர் வந்து ரெட்ல இருந்தார். ஸோ போயிட்டு நாங்கள் வந்து ஆஜித்துக்கு வந்து எங்களோட விஷஸ் சொல்கிறோம், ஏன்னா வந்து நல்ல நல்ல மூவு, நல்ல பிளே, சாஃப்டாக இருந்ததாரு, எந்த இடத்துலையும் வந்து ஓப்பன் அப் பண்ணல. இன்னைக்கு வந்து சொல்கிறாரு ஆரி நீங்கள் சொன்னதுனால தான் ஓப்பன் அப் பண்ணுறேன், பார்த்தீங்களா இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. என்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க எனக்கு அவர் குத்திட்டே இருக்காரு, குறை சொல்லிட்டே இருக்காரு, பிடிக்கல அப்படிங்க. இப்ப உங்க வாயிலே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, நீங்க சொன்னதுனால தான் மேபி ஓபன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு கட்டசி கூட காயின் ஆறிக்கிட்டு அவர் கொடுக்கல, எதிர்பார்த்தோம். சரி இட்ஸ் ஓகே ஃபைன், அதெல்லாம் அவரோட டிசிஷன், அவரோட பர்சனல், அதெல்லாம் நம்ம பேச முடியாது. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா வந்து ஹாப்பி ஹாப்பி என்டிங் தான், ஹாப்பியா வந்து பாய் சொல்லி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆஜித் வந்து கமல் சார் கிட்ட பேசினாரு, நிறைய விஷயங்கள் ஷேர் ஆனார். அவரோட ஏவி பார்க்க அவ்வளோ கியூட்டா இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது, ஹாப்பி மூமெண்ட்டா இருந்தது. நல்லா பையன், ஒரு இருந்தா போனா பாட்டு பாடினா என்டர்டெயின் பண்ணா, எந்த இடத்துல யாரையும் ஹர்ட் பண்ணல, கோவம் வந்தாலும் தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, தன்னைத்தானே வருத்திக்கிறது, இப்படிதான் வந்து இருந்தது. இந்த பாலா மாதிரி வார்த்தையை விடல, பின்னாடி வந்து அழுது சீன் கிரியேட் பண்ணல, இதெல்லாம் அவன் பண்ணவே இல்லை. ஸோ ஹாப்பி மூ ஹாப்பி இது. ஸோ பாட்டு ஒன்று பாடினாரு, ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் இல்லையா, ஜூக் பாக்ஸ் இல்லையா. ஸோ பாட்டு பாடினாரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அஜித், நாங்களுமே சொல்லிக்கிறோம், நிறைய படம் உங்களுக்கு வரும், நிறைய வந்து நீங்கள் ஆக்டிங்கும் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்கிறீங்க, நிறைய படத்துலையுமே ஆக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உளுண்டா இருக்கும் போதுலேருந்தே எங்களுக்கு தெரியும், சூப்பர் சிங்கர்லேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எங்களோட சைட்லேருந்து மனப்பூர்வமாக விஷஸ் சொல்லிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போல ப்ரோக்ராம் பார்த்தா. அதுக்கப்புறம் நான் வீட்டில் போனாங்க. வீட்டுல போகும்போது என்ன காமிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரம்யாவும் சிவானி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ போது சிவானி வந்து கேட்டாங்க, இப்ப பாத்தீங்களா நேரத்தை பாத்தீங்களா, ஏன்னா சிவானி ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டாங்க. ஸோ ரம்யா லாஸ்ட் சேவ் ஆனால சிவானி வந்து ரம்யாவுக்கு ஒரு டிப் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ரம்யா எல்லாருக்கும் கொடுத்தாங்க, இப்ப சிவானி போய் அந்த அந்த தாங்க உலகம், நம்ம இன்னைக்கு எப்பயும் பெரிய ஆளா இருந்தா பெரிய அளவே இருப்போம்னு நினைச்சுப்போம் நிறைய பேரு, அப்படி கிடையாது. இப்படின்றதுக்குள்ள நம்ம நம்மளோட டேர்ன் ஆயிடும், நம்ம மேல இருக்க ஒரு டிசைட் பண்றது தானே எல்லாம். ஸோ அதனால வந்து சிவானி வந்து எதனால அவர் ஆரியும் உங்களுக்கு சேர்த்தாரு, எதனால அவர் இது பண்ணாரு அப்படின்னு சிவானி வந்து ரம்யாவை போட்டு நோண்டிட்டு இருந்தாங்க. ரியோவெல்லாம் சாட்சிக்கு வச்சாங்க, அதெல்லாம் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவானி போய் பாலா கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்டதா இருக்கட்டும், அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு இருக்கலாம், எதுக்கு பாலா கிட்ட திருப்பி திருப்பி பேசுறாங்க, அவ்வளோ திட்டி அவங்க அம்மா நேற்று சொன்னாங்க ஒரு வார்த்தை, இன்னமும் இவளுக்கு புரியவே இல்லை அப்படின்னு அதை வந்து இன்னைக்கு சிவானி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ கேபி, ஸோ மூணு பேர் இல்லையா, மூணு பேர் குரூப் இல்லையா, அந்த அன்பு குரூப்னு சொல்வீங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரியோக்கு வந்து அவர் ரம்யா சொன்னது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். ரியோ இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும் போது பேக்கேஜ் பேசாதீங்க, பேக்கேஜ் பேசாதீங்க அப்படின்வீங்க. இன்னைக்கு உங்கள் பேக்கேஜை அவங்க பேசுகிறாங்க, நீங்கள் அவங்க பேக்கேஜை பேசுகிறீங்க, மாறி மாதிரி எல்லோரும் பேக்கேஜ் தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. பேக்கேஜ் பேசாமல் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி வந்து மொத்த ரூமும் மொத்த இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. அது பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஒரு ஜென்யூனாக ஒரு வார்த்தை சொன்னார், அவன் தான் பண்ணணும், அவனுக்கு எனக்கும் செட் ஆகலை, அவனை போய் நான் கூப்ப விருப்பப்படல. அப்போ ரியோவும் சோமும் சொன்னாங்க, எங்களை கூப்பிட்டுருக்கு தானே ப்ரோ அப்படின்னா கைத்தொட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல அப்ளாஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து விளையாட்டுன்னும் போது வந்து அது பிரச்சனை ஒரு நாள் வரும், ரெண்டு நாள் வரும், இவங்க எல்லாம் ஒட்டு வெளியே வந்து கெட் டுகெதர் தான் ஆக போகிறாங்க, பார்ட்டிஸ்லாம் போவாங்க, அது நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னாடி ஆஃப் த பிக் பாஸும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டையாகவே இருக்க முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ஆகணும். ஸோ ரியோ வந்து சொன்ன விதமாக இருக்கட்டும், சோம் ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீ ரெஸ்ட் விட்டு போ அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும், எல்லாம் பார்க்கும்போதே வந்து பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இவங்களாச்சும் அட்லீஸ்ட் இவங்களாச்சும் ஆரிக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கே, கேட்குறாங்களே அவர் சொல்கிறத அப்படின்னு ஒரு மன ஆறுதல் இருந்தது. அந்த வீட்டில் யாருமே அவர் கிடையாது. தனி அன்னைக்கு நேற்று கேபி ஹக் பண்ணும்போது மூணு பேர் ஹக் பண்ண பின்னாடி இருந்து தான் நின்னாரு. அவரை வந்து அவர் அந்த மாதிரி போய் ஜெல்லாக பயப்படுறாரு, பயப்படுறாரு தனியாகவே இருந்துட்டாரு. அவங்க எப்படி ஒரு குரூப்ல போய் சேர்ந்தா இப்போ குரூப்பிசம் வெளியே சொல்லுவீங்க, அதுவும் அவருக்கு யோசிப்பாரு. அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டா தான் திங்க் பண்ணுவாரு, அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதான் இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு இவ்வளவுதான் நடந்துச்சு. நோ ஃபர்தர் டிலே, நம்ம வந்து கமெண்ட்ஸ் போயிடலாம். எந்த கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, வந்து கமெண்ட்ஸ் பார்க்கலன்னா நம்ம ஆரி வந்துட்டு கமல் சார் நோஸ் கட் பண்ணார் இல்லையா, அது கீழே இருக்க கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு டைம் ஆயிடுச்சு இல்லையா. இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். அப்படிலாம் ஆளாக வேணாங்க, முடியதான் போகுது. கமலை போயா லூசு அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டம். சரி ஓகே, அதெல்லாம் படிக்க முடியாது. Seriously, I got depression because of this season. I stopped watching after Sanam eviction. அப்படி அங்க ஏங்க பாத்திருக்கலாமே. கமல் சம்பந்தமின்றி உளரலாம். ஆரி சில உதாரணங்கள் பேசினா கமலுக்கு பிடிக்காது. ஏனோ ஆரி பேசினா கமலுக்கு மொக்க போட நேரம் கிடைக்காது. இது வந்து ஆமா எங்களுக்குமே அதான் தோணுச்சு. இன்னைக்கு கமல் சார் பண்ணது வந்து அவ்வளோ நோஸ் கட் பண்ண வேண்டிய அவசியம் அங்க இல்லைன்னு தோணுச்சு எங்களுக்குமே. அப்படிதான் எல்லாருக்குமே தோணிருக்கு. ஓகேங்க, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து டைமிங் மாத்திட்டாங்க, பிக் பாஸ் டைமிங். ஸோ அந்த டைம் சேஞ்ச் இருக்கு. ஸோ நம்ம ரிவ்யூவும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.